ஹாய் குட்டீஸ், குட் மார்னிங். இந்த வாரத்தோட தமிழ் மூன்றாவது கிளாஸ். உங்களோட தமிழ் புக் எடுத்துக்கோங்க. தமிழ் புக்கில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? ஃபர்ஸ்ட் லெசன் முடிச்சிருக்கோம். அதில் கடின சொற்கள் எழுதியிருக்கோம், விட்ட எழுத்தை எழுதுக எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த பாடலை மனப்பாடம் பண்ண சொல்லி பாட சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேஜ் நம்பர் 6. இது ஒரு விளையாடலாம் வாங்க. இது ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி சொல்ல போகிறேன்னா, இது ஒரு விளையாட்டு மாதிரி, நம்ம ஒரு கான்வர்சேஷன் மாதிரி. இங்கே பாருங்கள், நம்ம நான் என்ன சொல்கிறேன்றதை கவனித்து நீங்களும் வீட்டில் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டெல்லாம் வீட்டுக்குள்ளேயே விளையாடணும். வெளியில் இப்போ போக முடியாது இல்லையா? ஸோ இவங்க என்னென்ன விளையாடலாங்கன்றதை பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள், இடிக்காமல் நடப்போம். இங்கே பாருங்கள், இந்த நிறைய குழந்தைகள், உங்களை மாதிரி நிறைய சிறுவர் சிறுமிகள் இருக்காங்க இல்லையா? இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள், இடுப்பில் கை வைத்தபடி ஒருவரோடு ஒருவர் இடிக்காமல் நடப்போம். அவங்க இடுப்பில் என்ன பண்ணாங்க, கையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு 10 பிள்ளைங்க இருக்காங்கன்னா அந்த 10 பிள்ளைங்க இடுப்பில் கை வச்சுட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் இடிக்கக்கூடாது, மோதாமல் நடக்கணுமா. இது ஒரு விளையாட்டு இவங்க விளையாடிட்டு இருக்காங்க. இதே நீங்கள் ஸ்கூலுக்கு வந்தால் மிஸ்ஸு கண்டிப்பாக என்ன பண்ணுவேன், கிளாஸ்லேயே வகுப்பறையிலையோ இல்லை நம்ம கிரவுண்ட்லேயோ கூட்டிகிட்டு போய் இதே மாதிரி விளையாட வச்சு ஹாப்பியாக நீங்கள் சந்தோஷமாக விளையாடி ஜாலியாக இருந்திருக்கலாம். இப்போ வேறு வழி இல்லை. ஸோ கேட்டுக்கோங்க, இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் யார் இருப்பீங்க, தம்பி தங்கச்சி அண்ணா அண்ணெல்லாம் இருக்கீங்கல்ல, அவங்களோட நீங்கள் இது மாதிரி விளையாடி பாருங்கள். இடிக்காமல் விளையாடி பார்க்கணும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இவங்க இந்த பையன் என்ன பண்ணுறா பாருங்கள், பேர்ட் மாதிரி பறக்கிற மாதிரிலாம் பண்ணி விளையாடிட்டுருக்காங்க. காக்கா காக்கான்னு கத்தி விளையாடிட்டு இருக்கப்ப இந்த பையன் என்ன பண்ணுற பாருங்க, பூனை மாதிரி அழகாக முட்டி போட்டுட்டு மியாவும் 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 சொல்லி சவுண்டு விட்டு விளையாடுறாங்க, ஓகேவா? இங்கே பாருங்க, இவங்க ஆக்ட் பண்ணி காமிக்கிறாங்க, நடிப்போம் நடிப்போம். அவங்களுக்கு விருப்பம், அவங்களுக்கு விரும்பியபடி மாறி நடித்து காட்டும். உங்களுக்கு யாரை மாறி பிடிக்கும், அவங்கள மாதிரிலாம் நடித்து இவங்க ரெண்டு பேரும் காமிக்கிறாங்க. இங்கே பாருங்க, உள்ளே வெளியே, உள்ளே வெளியேனா ஒரு பெரிய வட்டம் போட்டுருவாங்க, ஓகேவா? அந்த வட்டத்தில் நின்று ஆசிரியர் கூறுவதற்கேற்ப வட்டத்தின் உள்ளே வெளியே குதிப்போம். இப்போ ஒரு வட்டத்தில் உங்கள் எல்லாரும் நிற்க வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மிஸ் வந்து உள்ளே அப்படி சொன்னால் வட்டத்துக்கு உள்ளே போய் குதிக்கணும், வெளியே சொன்னால் வட்டத்துக்கு வெளியில் வந்து நிற்கணும், சரியா? அதுதான் இந்த விளையாட்டு. இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஸ்கூலுக்கு வந்தால் நம்ம விளையாடி இருக்கலாம், கவலைப்படாதீங்க. திரும்ப இப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த விளையாட்டுலாம் திரும்ப மிஸ் உங்களுக்கு ஸ்கூலில் விளையாட வைப்பேன் கண்டிப்பாக, சரியா? ஸோ இப்போ வீட்டில் உங்களுக்கு என்னென்ன விளையாட்டு பிடிக்குமோ வீட்டுள்ளேயே ஜாலியாக என்ன பண்ணணும், ஹாப்பியாக விளையாடணும், ஓகேவா? ஜஸ்ட்டு இந்த புக் எடுத்து இதை நீங்கள் பார்த்து இது மாதிரி தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், கைவீசம்மா கைவீசம்மான்னு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, ஓகேவா? அங்கே பாருங்கள், கைவீசம்மா கைவீசு பள்ளிக்கு போகலாம் கைவீசு, கைவீசம்மா கைவீசு பள்ளிக்கு போகலாம் கைவீசு. ஆனால் நம்ம இப்போ பள்ளிக்கு வர முடியலை, வேற வழி இல்லை. ஸோ ஸ்கூல் திறந்தோடனே நம்மளும் ஜாலியாக இந்த மாதிரி கைவீசிட்டு வரலாம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், பாடம் படிக்கலாம் கைவீசு, கணிப்பொறி கற்கலாம் கைவீசு. ஸ்கூல் போனால் என்ன பண்ணலாமா, பாடம் படிக்கலாம், கணிப்பொறினா என்ன, கம்ப்யூட்டர் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கவிஞராகலாம் கைவீசு, படித்தா தானே நம்மளால் ஞானியாக ஒரு அறிஞராக கவிஞராகலாம் வர முடியும் இல்லையா, அதை கவிஞராகலாம் கைவீசு. அறிவியலை அறியலாம் கைவீசு, அறிவியல்னா என்ன, சயின்ஸு, சயின்ஸை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிஞராகலாம் கைவீசு, அறிவை வளர்க்கலாம் கைவீசு. நம்ம அறிஞரானால் என்ன பண்ணலாம், அறிவை நல்லா வளர்க்கலாம். அன்பாய் வாழலாம் கைவீசு, விளையாட போகலாம் கைவீசு. அன்பாக இருந்தால் என்ன பண்ணுறோமா, அன்பாய் வாழ்ந்து வாழலாம் கைவீசு. எல்லாரும் என்ன பண்ண, விளையாட போகலாம் கைவீசு அப்படி சொல்கிறாங்க. வெற்றி பெறலாம் கைவீசு, கைவீசம்மா கைவீசு. இதெல்லாம் நீ பண்ணனா கடைசியில் என்ன கிடைக்கும், நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். படித்து பெரியாளானா நம்மளுக்கு அறிவு எல்லாம் வரும்போது தானாகவே வெற்றியும் கிடைக்கும், ஓகேவா? இந்த பாட்டு ஓரலாக சொல்லணும், நான் ஒரு முறை சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு கிளாஸில் இதை நம்ம ஜஸ்ட் நீங்கள் இந்த கிளாஸில் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸ் சொல்லும்போது ஓரல் சொல்லலாம், ஓகேங்களா? கைவீசம்மா கைவீசு, பள்ளிக்கு போகலாம் கைவீசு, பாடம் படிக்கலாம் கைவீசு, கணிப்பொறி கற்கலாம் கைவீசு, கவிஞராகலாம் கைவீசு, அறிவியலை அறியலாம் கைவீசு,
அறிஞராகலாம் கைவீசு, அறிவை வளர்க்கலாம் கைவீசு, அன்பாய் வாழலாம் கைவீசு, விளையாட போகலாம் கைவீசு, வெற்றி பெறலாம் கைவீசு, கைவீசம்மா கைவீசு. ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன், பாய்.